வணக்கம், வாங்க நாளோர் மூலிகையில் இன்றைக்கி நம்ம மூலிகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு, குடல் சம்மந்தப்பட்டதை பார்க்குறதுக்கு, நமக்கு வந்து உடலில் வந்து பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுக்கு, வெக்கைகள்லாம் நிறைய இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சரியான குணமாகிறதுக்கு ஒரே ஒரு வாரத்தில் குணமாகும். அது எப்படின்றதாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இளநி எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு இளநின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து இளநி சாப்பிட்ணும். அது எப்படி சாப்பிட்ணும் என்பது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இளநி இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். இளநி எவ்வளோ வேணுன்றது வீட்டுக்கு வேணுறது எண்ணெயும் பொறிச்சுக்குங்க. பொறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம எப்படி பதப்படுத்தி 7 நாளைக்கு எடுத்துக்கிறதுன்றது தாங்க இன்றைக்கி வீடியோவில் விஷயம். அது எது எதுக்கெல்லாம் ஆகுதுன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய நண்பர் தோட்டத்துக்காக வந்திருக்கிறேன், எண்ணெய் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். நம்ம நண்பர் வந்து உங்களுக்கு தேவை என்ற அளவுக்கு, ஏபிகே விலாஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவை, என்னோட தோட்டத்தில் மூலிகை முதல் கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் வந்து பறிச்சுங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டாருங்க. அதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது, என்னை நீங்கள் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க. இன்றைக்கு பொறுத்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையானோட தேங்காய் இளநி வேணுன்றதை எல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம வீடியோக்கும் வேணுன்றது ஒரு வாரத்துக்கு வந்து இளநி வந்து நம்ம பொறுத்த அளவுக்கு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ணுன்றதுக்காக வீட்டில் ஒரு ஆளுக்கு 4 இளநி 4 இளநி கொண்டுட்டு வர வேணுங்க. இன்றைக்கி வாங்க நம்ம தோட்டத்தில் எப்படி இளநி இருக்குது இளநி பார்ப்போம். இதை கொண்டுட்டு போயெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறதுதான் வாங்க இப்போ பார்ப்போம். பாருங்கள், நம்ம நண்பர்கள் தோட்டத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாக்கு மரம் நிறைய வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் இருக்குங்க பாருங்கள், எள்ளையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2-3 இளநி எடுக்கணுங்க. செவ்வெளியும் எடுத்துக்கலாங்க, அந்த பச்சை கலர் இளநி எழுதுங்க. கவுளிப்பருத்த காயின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். அது வந்து கடவுளுக்கு ரொம்ப உகந்ததுங்க இளநீர்ன்றது, அது வந்து அருமையான விஷயங்க. அந்த காய் ஒன்று பொறிச்சுக்குவோம். இப்படி இருக்கிற காயெல்லாம் ஒவ்வொன்றும் 4 நாளாக பொறிச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து அருமருந்தாக பயன்படுத்தணும். முடிஞ்சளவுக்கு பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வெய்ய காலத்தில் வந்து தினமும் ஒரு இளநீ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வராது. முடிஞ்சளவுக்கு எடுத்துக்கங்க, எல்லோரும் எடுத்துக்கலாம், அது பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இளநீடைய விலை வந்து இன்றைக்கி வந்து 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் விலைக்கு தான் விற்க போதுங்க. எங்கே இளநீ கண்டாதாலும் விடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் நின்று இளநீ வெட்டி நல்லா இளநீ தண்ணீரை குடிச்சிட்டு சந்தோஷமாக குடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற இளநீ எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. உடலில் எந்த உபாதையும் வராதுங்க, எண்ணெய்க்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க. இன்றைக்கி வாங்க அதை பற்றி நிறைய விளக்கமாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. பாருங்கள், கவுளி பார்த்த காயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து மார்க்கெட்டில் கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து, இளநி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து உகந்த காய்ங்க. இது வந்து கவுளி பார்த்த காயின்ட்டு அந்த மரத்தில் வந்து ஒரு காய் போட்டு வந்துட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வழனின்னு சொல்லுவாங்க, இது செவ்வழனியில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. அதே மாதிரி இந்த பச்சை கலரில் ஒன்றுங்க. இது வந்து நம்ம வீடியோவுக்காக இந்த 3 ஐட்டத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை நம்ம எப்படி பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறேங்க. எண்ணெயை பொறுத்த அளவுக்குங்க உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் வந்து டவுனில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, டெய்லி வாங்கிக்கலாம். டவுனை விட்டு அவுட்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 எண்ணெய் வந்து வெட்டி வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து எண்ணெய் பொறுத்த அளவுக்கு ஒரு தொட்டி தண்ணி தொட்டிக்குள்ளார போட்டுங்க. ஒன்றாக அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், ஒரு வாரத்துக்கு வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேணும்போது அதை எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றதுக்காக இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. எண்ணெய் பொறுத்தளவுக்கு வெட்டிக்கலாங்க, உங்களுக்கு வந்து முடிஞ்சால் வெட்டி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க. நீங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்குங்க. நம்ம வந்து 4 மூலிகளை எல்லா வேலையும் செய்யணுங்க, நமக்கு வந்து எல்லா வேலையும் செய்யணுங்க. நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படிலாம் செய்யணுமோ அப்படி பண்ணிக்கலாங்க, சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம உடல் உஷ்ணத்திலேருந்து ரிலீவ் ஆகலாங்க, மாத்திரை வேண்டிய மருந்து வேண்டியது இல்லைங்க. அதே பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உங்களுக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியர் ஆகுங்க. யூரினரி பிரச்சனை நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெயின் அதுதாங்க, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரின் தொந்தரவாக இருந்தாலும் சிரமம் வரும். அதே மாதிரி நிறைய வந்து இளநி எடுத்துக்கிட்டிங்கனாலே மலச்சிக்கல் இருந்து கிளியர் ஆகலாங்க. இந்த மாதிரி வந்து இளநி வந்து வெட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஒரு இளநி வெட்டிட்டோம், இந்த இளநி வெட்டினா நேராக நிமித்த முடியாதுங்க, அதுக்காக ஒரு சின்ன வேலைங்க. இப்படி வெட்டிட்டோம்னா கீழே அப்படியே வச்சாலும் அப்படியே நிற்குங்க. எப்போ இளநி வெட்டினீங்கனாலும் யாருக்கு வெட்டி கொடுத்தீங்கனாலும் பின் சைடு கொஞ்சம் வெட்டிடுங்க. பின் சைடு வெட்டிட்டிங்கன்னா இப்படி வெட்டி வச்சோம்னா அப்படியே நின்றுக்குங்க, ஒன்றாகாது. இப்போ பொறுத்தளவுக்கு இந்த இளநி தாங்க ரொம்ப பெரிய விஷயமான இளநி. நிறைய பேருக்கு இந்த இளநியை பற்றி தெரியாது, கவுளி பார்த்த காய்னு சொல்லுவாங்க. இது வந்து கடவுளுக்கு உகந்த காய், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கடவுளுக்கு 100 காய் அபிஷேகம் பண்ணுறது சரி, இந்த 1 காய் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பண்ணுறது சரிங்க. இந்த மாதிரி பத்திரமாக பார்த்து கையில் படாமல் வெட்டிக்கணுங்க, அவசரப்படாமல். எனக்கு வந்து வெட்டி ட்ரைனிங் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரம் வெட்டுறேன். உங்களால் முடியலைன்னா தெரிஞ்சுக்கிட்ட கொடுத்து வெட்டிக்கங்க, தொந்தரவு பண்ணிக்காதீங்க. அப்படி இல்லைன்னா இளநி வாங்குறவங்ககிட்டயே நீங்கள் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க, ஒன்றும் கெடாதுங்க சரிங்களா. சும்மா வச்சுட்டு தான் கெட்டு போயிடும், தண்ணிக்குள்ளார் போட்டு வச்சுருங்க. இவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தட் தாங்க, இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இளநி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஒரு 35
நல்ல பெரிய டவுனாக இருந்தாக்கா ஒரு 40 ரூபா விற்குங்க, அதுக்கு மேலே எல்லை விற்காதுங்க. இந்த மாதிரி வெட்டிக்குங்க, இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த கீழ் போர்ஷனை கொஞ்சம் பண்ணிக்கங்க. இவ்வளோ தாங்க, இப்படி நாம் வெட்டி வச்சுக்குவோம். இப்போ நாம் வந்து செவ்வல் நீல் ஒன்று வெட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்குதோ, எண்ணெய்ன்றது எல்லாம் ஒன்று தாங்க, சுவை மாறுங்க, அவ்வளோதான் விஷயம். செவ்வெண்ணையும் இந்த எண்ணெயும் சுவை மாறுங்க, வேறு ஒன்றும் இல்லை. மெடிசன் எல்லாமே ஒன்று தாங்க, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கிங்க. இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில டைமில் பார்த்தா ஒரு இதாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு துவர்ப்பு மாதிரி தெரியுங்க. செவ்வெண்ணெய் ரொம்ப இனிப்பாக தெரியுங்க. இந்த இது வந்து சும்மா சப்புன்றிருங்க, இவ்வளோ தாங்க விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இந்த மூணு எண்ணெய் வச்சு தாங்க நாம் இன்றைக்கி வந்து நம்ம உடல் உஷ்ணத்தை எப்படி குறைக்கணுன்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க, மொத்தம் 7 வாங்கிட்டு வராதிங்க, ஒரு 3 காய் வாங்கிட்டு வாங்க, 3 நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 3 காய் வாங்கிட்டு வாங்க, 3 நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். வாரம் ஒரு காய் எடுத்துங்க, அடுத்தது மாதம் ஒரு காய் எடுத்துங்க. இந்த மாதிரி இடையில இடையில எடுத்துங்க வேணுங்க. ஆனால் தொடர்ந்து 7 நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிறது வந்து கழிவுகள் அத்தனையுமே ரிலீவ் ஆயிரும். இது வந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டில் நம்ம உடம்புக்கு ஏற்றின மாதிரி இருக்குங்க. ஒரு எண்ணெய் குடிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு ஏற்றின மாதிரி இருக்குங்க. நம்ம உடல் வந்து அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் எந்த மருந்தும் இல்லாமல் கடவுளாக பார்த்து தயார் பண்ண பூமியில் இருக்கிற நீரை வந்து தென்னமரம் எடுத்து இளநீராக ஆக்கியிருக்குங்க. இதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளார் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார் போட்டுருங்க. வேணும் போது எடுத்துக்கலாங்க, பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். வேணும் போது உங்களுக்கு எத்தனை எண்ணெய் வேணுமோ அத்தனை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ரைட், இன்றைக்கி நம்ம இதை தண்ணிக்குள்ளார் போட்டோம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவுக்காக ஒரு எண்ணெய் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பையனுக்காக ஒரு எண்ணெய் வெட்டி கொடுக்குறோம். அவன் குடிச்சிட்டு பின்னால் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த சாமி குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்து வெட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு கையில் போட்டுக்காமல் தொந்தரவு இல்லாமல் வெட்டிக்குங்க. இந்த சாமி எப்படி குடிங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, எண்ணெய் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு எண்ணெய் வெட்டி குடிச்சுக்கிறேங்க, எப்படி எடுத்துக்குவோம், சரிங்களா? நாம் ஆளுக்கு ஒரு எண்ணெய் நம்ம குடிப்போம். மெதுவாக ருசித்து குடிங்க. முடிஞ்சளவுக்கு எங்கன்னா வெளியில் போனீங்கன்னா ஒரு எண்ணெய் குடிங்க. டெய்லி ஒரு எண்ணெய் குடிச்சிங்கன்னா உடல் வந்து அருமையாக இருக்குங்க. ரத்தத்துக்கு வந்து எந்த தொந்தரவு வராதுங்க. ரத்த சர்ப்ளைஸ் சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கு சாமி சொல்லுங்கள். நல்லா இருக்குது. ம், எப்படி நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது ஒன்று குடிப்பீங்களா ரோட்டில்? ஸோ நான் அடிக்கடி பைக் ட்ரிப்லாம் போவாங்க ஐஸ், அப்போ வந்து இந்த மாதிரி ரோட் சைடில் விற்பாங்க, நல்லா தாகமாக இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நான் கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்குவேன். நமக்கு எனர்ஜி கிடச்சிட மாதிரி இருக்குங்கள, ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு எங்கள் பக்கத்துலேயே தோட்டம்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்படி இல்லைனாலும் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவாகவும் போனால் போகுது. இன்றைக்கி நம்ம வந்து இதை எண்ணெய் எப்படி குடிக்கிறோன்றத மட்டும் இப்போ வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி போட்டுக்கிறோம், சரிங்களா? இது மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி வந்து பொறுத்தளவுக்கு ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நீட்டாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இது தேவையான பொருள்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். வாங்க, உடைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் லேசாக ஓப்பன் பண்ணணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க, ஏன்னா வந்து சின்னதாக தான் உடச்சிருக்குறேங்க. பாருங்கள், நம்ம வந்து சீரகம், சரிங்களா? நமக்கு வேணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சீரகம் இதுக்குள்ளார போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாக போகிறதுனால தப்பு கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ 2 ஸ்பூன் சீரகம் உள்ளுக்குள்ளார போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணிங்க, ஏன்னா வந்து சின்னதாக நான் ஓப்பன் பண்ணிட்டேன், நீ கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வெந்தீங்க உள்ளுக்குள்ளார எல்லாம் போட்டுங்க, சரிங்களா? இதை போட்டுட்டு இது எப்போ வெட்டி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலேங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இதை போட்டு வச்சுருங்க. இதை போட்டு வச்சுட்டு மேலே ஒரு இந்த உடைய உடச்சம் பார்த்தீங்களா, இதை மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட்டு இதை வந்து இப்படி எடுத்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அந்த உடைய அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணுவேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீ காலையில் அதிகாலை காலையில் பார்த்தீங்கன்னா
ஒரு 5-6 மணிக்கு முன்னே எடுத்து வீட்டில் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே நீ குடிக்கிறதாலும் குடிக்கலாம், இல்லை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வடிகட்டி குடிக்கிறதுனால குடிக்கலாம், உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி. இதை வந்து அப்படியே குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. பாருங்கள் இதெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி சின்ன பிளேட்டு மேலே வச்சு இப்படி வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க. இதை போய் வெளியில் வந்து ஏதோ நாயகி எதுவுமே படாத இடத்துல வந்து பனியில் வச்சுருங்க, எந்த தொந்தரவு வராது. வீட்டிலே எதுனா ஓப்பனர் இருந்தாக்கிற பனி, இதில் வந்து காற்று குளிய காற்று வந்து கூழ்ந்த காற்று வந்து படணும், இது அப்படியே இருக்கணும். இதை எடுத்துட்டு காலையில் இதை எடுத்து நம்ம குடிப்போங்க. இப்போ இதை கொண்டு போய் வச்சிடலாங்க. எங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே மேலே வந்து ஓப்பனர் இருக்குது, எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, இங்கே வச்சுக்கலாங்க. இங்கே வச்சுட்டு காலையில் நம்ம வந்து 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வந்துட்டு முத வந்து இந்த எண்ணெய் குடிக்கிறோம். இதை மாதிரி தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு குடிச்சிட்டோம்னா நம்ம உடலில் இருக்கிற வியாதி, எந்த வியாதி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வராதுங்க. அதே மாதிரி நம்ம யூரினரி பிரச்சனை வந்து 100% எந்த தொந்தரவு வராது. கிட்னிக்கு அருமையான ஒரு ரெமெடிங் இது. இதை வந்து காலையில் சந்திக்கலாங்க. காலையில் குடிக்கும் போது மீண்டும் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாங்க. பாருங்கள் நம்ம நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வந்து எண்ணெய் வெட்டி இதுக்குள்ளார நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குது. இன்றைக்கி இந்த எண்ணெய் ஓப்பன் பண்ணியிருப்போம், 7-8 போதுங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெய் வந்து குடிக்கணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 எடுத்துட்டிங்கன்னா அதோடைய பவர் உங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 டேஸ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து 7 டேஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா உடல் உஷ்ணத்திலேருந்து ரிலீவ் ஆகலாம். இவ்வளோதாங்க. இதை வந்து வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே குடிக்கிறதுனாலே குடிச்சுங்க, வடிகட்டுறதுனால வச்சுங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இதை அப்படியே குடிச்சுக்கோங்க. வாய்க்கு வருதுங்க, ஏன்னா அது லேசாக மிதந்துட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அப்படியே உடிச்சிடலாம். இப்போ அதில் ஸ்டாவுக்கெலாம் வேண்டிய இல்லைங்க. இப்போ இதை மெதுவாக குடிச்சிடலாம். தண்ணி புல்லாக இருக்குதுங்க. சீரகத்தை மென்னாக்கிற சூப்பராக தான் இருக்குது. இன்னொரு பைட் அடிச்சிடலாங்க. வெந்தியும் வந்துங்க கீழே போயிடும், சீரகம் மட்டும் மேலே மிதந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் குடிச்சிடலாங்க. இங்கே தம்பி நீங்கள் பாதி குடிங்க, ஏன்னா இது பெரிய எண்ணெய், ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே இருக்க மாட்டேங்க தண்ணி. இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து உடல் வந்து உஷ்ணமாக இருந்தால் மட்டும்தான் கிடையாதுங்க, இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியங்க, அருமையான ஒரு இது, ஒரு ரெமெடிங்க. இந்த வெய்ய காலத்தில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கே கண்டாலும் ஒரு 10 நிமிஷம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு போங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அருமருந்துங்க. எண்ணெயை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 25-30 ரூபா தான் வருங்க. முடிஞ்சளவுக்கு எல்லோரும் எடுத்துங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது மதியான டைமில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. காலையில் டைமில் வேண்டாம், சாயங்கால டைமில் வேண்டாம், மதியான டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வெட்டி கொடுங்க. போட்டு குடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை விட எண்ணெய் குடித்தா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அருமையான ஒரு ரெமெடிங்க. எண்ணெயில் 2 கல் உப்பு போட்டு குடிச்சிட்டிங்கன்னா சளியே பிடிக்காதுங்க. நமக்கு அந்த குளுக்கோஸ் தன்மை ஆட்டோமேட்டிக்காக, நமக்கு குளுக்கோஸ் தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். எனர்ஜி வந்து அருமையாக இருக்குங்க. யூரின் பிரச்சனைக்கு 100% இது அருமையாக இருக்குங்க. யூரின் கடுத்து கடுத்து போகிறவங்களுக்கு, இந்த அல்சர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, உடல் சோர்வு இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு அருமருந்துங்க. இதை எடுத்துங்க. நாளை ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.